ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்குறதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல் ஸ்டோரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலாலா யூசஃப்சாய். இவங்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இந்த உமன் எம்பவர்மெண்ட் அது இதுன்ட்டு. இந்த சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி ஒரு சாங் வந்துச்சுல, அதுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான். இவங்க ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க. அதோட ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நோபல் ப்ரைஸ் வின் பண்ணாங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே எப்படி வேர்ல்டு லெவலில் ஒரு அட்டென்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த டாப்பிக்குள்ளே பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து டெரரிசம் டெவலப் ஆகிருக்க ஒரு ஊருன்ட்டு, அந்த நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணை அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டாப்பிக்குள்ளே பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தோட காண்டாக்ட் சொல்லி இந்த பொண்ணுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த டாப்பிக்குள்ளே பேச போகிறோம். வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போய் பார்ப்போம். மலாலா யூசஃப்சா இவங்க 1997 ஜூலை 12 எப்போ நம்ம பாகிஸ்தானில் பிறக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜுவாடி யூசஃப்சா, தோர் பக்கீஸ் யூசஃப்சா. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பிறக்கிறாங்க. இந்த அவங்க இருந்த இடத்தோட பேர் வந்து ஸ்வாட் டிஸ்ட்ரிக்ட். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படியெல்லாம் இருந்தாலும், பட் ஏன்னா அவங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ப்ராவர்ட்டி லைன்குள்ளே தான் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிரசவம் பார்க்குறது கூட செலவு பண்ணுறது காசு இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்து ப்ரெக்னன்சி பார்க்குற மாதிரி வந்து அப்படி பார்த்து பிறந்தவங்க தான் வந்து இந்த மலாலா. மலாலா அப்படின்ட்டு அவங்க நேம் வைக்கிறதுக்குனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. 1880 அப்படிங்கிற வருஷத்தில் ஒரு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு லோக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேம் தான் அது. அவங்க வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பேட்டில் போகிறாங்க. அந்த பேட்டிலோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேட்டில் ஆஃப் மைவார். பேட்டிலோட ஃப்ரீடம் ஃபைட்டர் மேலே ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி அவரோட பேரை அவரோட பொண்ணுக்கு வச்சுருக்காங்க மலாலா அப்படின்னு சொல்லி. இவங்களை தொடர்ந்து ரெண்டு பசங்க வீட்டில் பிறக்கிறாங்க. மொத்தம் வீட்டில் 3 பசங்களை வளர்ந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க, அதுக்கப்புறம் 2 யங்கர் பிரதர்ஸ். இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கோட ஆம்பிஷனாக வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கு. பட் ஏன்னா அவங்க அப்பா இருந்துட்டு நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் பாலிட்டிக் நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொலிட்டிஷியன்ஸை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த பாகிஸ்தானில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இவங்க எப்படி காந்திஜியோ அது மாதிரி அங்கே ரொம்ப மிகப்பெரிய ஆள் வந்து முகமது அலிஜின்னா. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆக்குறாங்க. அதனால அவங்களோட கவனம் வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் மேலேயும் திரும்புது. எப்படி பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் அவங்க அப்பாட்டிருந்து கிடச்சிச்சோ அதே மாதிரி அவங்க வீட்டு ஏரியாலையும் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஊரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒருத்தங்களோட நேம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது, ஒரு ஒரு அமைப்போட நேம். அந்த அமைப்போட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தாலிபன்ஸ். இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்காங்க, அவங்களோட என்ன வந்து நம்ம நாட்டில் வந்து ஆதிக்கம் பண்ணிட்டுருக்காங்க, இப்படியெல்லாம் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இவங்க வளர்ந்துட்டுருக்க அந்த ஸ்டேஜில் அந்த தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் பாகிஸ்தானில் இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து இந்த பொண்ணுங்க வந்து எங்கேயுமே வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இல்லை வந்து எங்கேயுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப டெரரிஸ்ட் அப்படிங்கிறனால அங்கே இருக்க மக்களும் ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே வீட்லேயே அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம மலாலா கேட்குறாங்க, கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது மாதிரி கோவப்பட்டுட்டு அவங்க வந்து யார்கிட்ட வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பாட்ட வந்து வெறும் அந்த ஸ்டோரிஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்காங்க. இது மாதிரி கொஞ்ச நாள் நகர்ந்துட்டுருக்கு. அப்படிங்கும் போது அவங்க அப்பா ஒரு நாள் திடீர்னுட்டு ஒரு லோக்கல் ப்ரெஸ் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா ஸ்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து எல்லோரும் போய் அவங்களோட கருத்துக்களை சொல்லணும், நாட்டு நடப்பை பற்றி பேசணும், இது மாதிரி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னுமே கொஞ்சம் அறியாமையில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ப்ரெஸ்ஸோட ஒரு நோக்கம்னே சொல்லலாம். இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு அந்த ப்ரெஸ்ஸில் வந்து யார் பேசுறதுக்குன்னு சொல்லி அடுத்ததுன்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மலாலாக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாலிபன்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு திடீர்னுட்டு இந்த தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டெரரிஸ்ட், அவங்க யார் என்னோட பேசிக்கான ஒரு எஜுகேஷன் லைனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே லோக்கலாக இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு தாட் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிய வருது. 2008 அமீர் அகமத் கான் அப்படிங்கிறவர் பிசிசி உருது அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிசிசி அப்படிங்கிறது வேர்ல்டு வைடில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் சேனல். அதில் வந்து உருதுவில் வந்து ஒரு சேனல் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அது மாதிரி வரும்போது உருது அப்படிங்கிற லாங்குவேஜுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாலிபன்ஸை பற்றி திடீர்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். தாலிபன்ஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணணும், அதாவது ஒரு உமன்ஸோட எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட தாட்டு. அதனால கொஞ்சம் க்ரோன் அப்பாக ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பேச வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அந்த பிசிசி உருது டீம்.
தாலிபன்ஸ் அவங்களோட லைஃபை எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டாங்க, இதனால அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறாங்க. இது மாதிரி சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகி நம்ம மலாலாவோட அப்பா மூலியமாக கொஞ்சம் பேர்த்த தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸ்கூலில். இது மாதிரி தேடும் போது தாலிபன்ஸை அகைன்ஸ்டாக பேசணும் அப்படின்னோடனே யாருமே வந்து முன் வர வரல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மிகப்பெரிய டெரரிஸ்ட், அவங்களோட அச்சுறுத்தல் அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ரொம்ப தேடிட்டே இருக்கார் அவங்க அப்பா, வேறு யாருமே வந்து முன் வர விரும்பலை அவங்க தாலிபன்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறதுக்காக. சரி, நம்ம பொண்ணை வந்து அன்றைக்கி பேசிச்சேன், நல்லா தானே பேசிச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து ஒரு தாட் வந்து, என் பொண்ணை வந்து எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாரு. சொன்ன பிறகு நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து என்னென்ன வந்து தாலிபன்ஸோட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கேட்குறாரு. இவங்க வந்து இந்த ஸ்வர்ட் வேலி அப்படிங்கிற இடத்துல வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்ற ஆரம்பித்து இந்த மியூசிக்கு அதுக்கப்புறம் படிப்பு முதற்கொண்டு அவங்க எல்லாமே வந்து இந்த உமன்ஸோட எம்பவர்மெண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க அவங்க வீட்லேயே. ஓகே, நம்ம பொண்ணை வந்து பேச வச்சோம்னாலே நல்லாயிருக்கும் இந்த பிளாக் எழுதுறது போது அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஆயிஷா அப்படின்ட்டு வேறு மாதிரி ஒரு நேமில் ஒரு பிளாகை வந்து எழுத சொல்கிறாங்க. அந்த பிளாகை வந்து பிசிசி உருது அந்த டீமுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதை பண்ணும் போது அவங்களோட வயசு 11. இது மாதிரி தாலிபன்ஸை பற்றியும் அவங்க வந்து அந்த நாட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிளாக் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 2009 பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிளாக் வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போது அவங்க பிளாகுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. அந்த பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குல்மக்காய். குல்மக்காய் அப்படின்னா உருது இல்லை, கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். இந்த பிளாக் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு சுவடே இல்லாத மாதிரி வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம தாலிபன்ஸுக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிய வருது. தாலிபன் அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்கள பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு தகவல் தெரியுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு வெறும் 11 அப்படின்ட்டு. 11 ஒரு பொண்ணு நமக்கு அகேன்ஸ்டாக பேசுதுன்னே அவங்களுக்கு ரொம்ப ஈகோ கிளஷ் ஆகி அந்த பொண்ணை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக் விடுறாரு அந்த தாலிபன் அமைப்பை சேர்ந்தவர். அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஆபத்து அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு 11-12 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற இடத்துலேருந்து வருது. ஆபத்துனா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கனால ஆபத்து கிடையாதுங்க, டெரரிஸ்ட்லேருந்து ஆபத்து. இந்த டெரரிஸ்ட் வந்து என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் தாலிபன்ஸ் அப்படின்னா ரொம்பவே உக்கிரமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி இருப்பாங்கன்னு தான் எல்லா ஆர்டிகளையும் சொல்லியிருக்காங்க. இவங்களை எந்தெந்த இடத்துல வந்து பிளாக் பண்ண முடியுமோ, இந்த எஃபி ப்ளோ எஃபிஸ் அதுக்கப்புறம் எந்தெந்த சோஷியல் மீடியாஸ் இவங்க என்னென்ன இதில் ஆக்டிவாக இருக்காங்களோ எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப த்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேரெக்டாக கால் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து வெறும் ஒரு 12 ஒரு பொண்ணை வந்து ரொம்ப த்ரெட் பண்ணி அவங்களை வந்து ரொம்ப அவங்களோட தாட் ஒரு மென்டலாக வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க அந்த தாலிபன்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாலிபன் அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு போகிறாங்க. ஒரு 30 இருக்க ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு வந்து இருக்க உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இப்படி பண்ணும் போது எல்லாம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஏறிட்டு தாலிபன் அமைப்பை சேர்ந்த ஒரு 2-3 பேரும் ஏறிடுறாங்க. ஏறிட்டு யார் இதில் மலாலா சொல்லலைன்னா நான் எல்லாத்தையும் இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்களே இருந்துட்டு நான் தான் மலாலான்னு சொல்லி சொல்லி வாய் முடுறதுக்குள்ளே இவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து 3 குண்டு வந்து இவங்களை ஷூட் பண்ண உடனே அங்கே இருக்க ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருது. தெரிஞ்சவொடனே அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் அப்போ கன் ஷூட் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நம்ம மலாலா மேலப்படுது. ஒரு புல்லட் வந்து லெஃப்ட் கண்ணு மேலப்படுது, 2வது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்லில் படுது, 3வது புல்லட் வந்து ஷோல்டர் மேலப்படுது. இது மாதிரி பண்ண பிறகு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் போராடுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த சாவோட விளிம்புன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இடத்துக்கு போயிடுறாங்க. போன பிறகு நம்ம பாகிஸ்தானோட மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு ரொம்பவே ராஜ வைத்தியம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க புல்லட் அந்த உடம்புல என்னென்ன புல்லட் வந்து பாஞ்சிருக்கோ அந்த புல்லட்டை மட்டும்தான் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறனால அந்த பொண்ணை 11 அக்டோபர் 2012 இந்த நாளப்போ நம்ம பாகிஸ்தான்லேருந்து பிரிட்டிஷ்க்கு மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணிவிட்டு அங்கே பக்கிங்காம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கோமா ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் ரிகவரி ஆகிறதுக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பி பிரிட்டிஷ்லேருந்து ஜெர்மனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேணுன்றனால ஜெர்மனுக்கு மூவ் பண்ணுறாங்க. திரும்பி ஜெர்மன்லேருந்து பிரிட்டிஷ்க்கு மூவ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து டக்கு டக்குன்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த நாளுன்ட்டு. இந்த இஷ்யூ வந்து குளோபல் வைடாக வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகுது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த இன்சிடென்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொஞ்சம் மீடியாவோட கான்சியஸுக்கு வர ஆரம்பிக்குது. இதனால நம்ம வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றது கொஞ்சம் ஒரு அளவுக்காச்சு தெரிய வர மாதிரி வந்துச்சு. இது மாதிரி இருக்க இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தானில் 2 பீப்புளுக்கும் மேலே வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட்டு உமன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்தளவுக்கு அங்கே பூம் பண்ணாமல் இருந்த ஒரு காலகட்டத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே எல்லாருமே வந்து அவங்க வந்து தைரியமாக வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத அங்கே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம்.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த அட்டாக் பண்ணவங்க யார் அப்படினு சொல்லி நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பனிஷ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல கேர்ள்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க என்னென்னதான் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தியிருந்தாலுமே அந்த அளவுக்கு யாருமே முன் வந்து நம்ம கேர்ள்ஸை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க இந்த தாலிபன்ஸ்னால. பட் இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அவங்களே வாலண்டியராக வந்து பண்ணனால அவங்களுக்கு இவங்க மூலியமாக தான் வந்து ஒரு இனிஷியேட்டடாக இருந்தாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு 10 மில்லியன் இந்தியன் அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு 1,05,000 அமௌண்ட் வந்து US டாலரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஞ்சலினா ஜோலி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல. அவங்க மலாலாவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க 2012. அது நல்லாவே வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஏற்கனவே ஒரு குளோபல் வைடில் இருக்க ஒரு இஷ்யூவை பற்றி இவங்களும் கொஞ்சம் கான்சியஸ் கொண்டு வந்த உடனே இன்னுமே நிறைய பேத்துக்கு வந்து அது ரீச் ஆச்சுன்னே சொல்லலாம். 2 லட்சம் US டாலரை மலாலா சேரிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து டொனேட்டும் பண்ணியிருந்தாங்க கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக. அவங்க குளோபல் வைடில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய அவார்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அவார்டாக வந்து கருதப்பட நோபல் ப்ரைஸை கொடுக்குறாங்க பீஸுக்காக. 10 அக்டோபர் 2014 இந்த நாளை வந்து பாகிஸ்தானில் இருக்க யாருமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோபல் ப்ரைஸ் வின்னர் அப்படின்னு சொல்லி இவங்களை ரெண்டாவதாக வந்து அங்கீகரிக்கிறாங்க பாகிஸ்தானில். இவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கும்போது சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சுனே சொல்லலாம். அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெண் ஒரு பொண்ணோட கையில் ஒரு டைரியும் பெண்ணும் இருந்துச்சுன்னா வேர்ல்டே மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் சொன்ன வேர்ட்ஸு. நோபல் ப்ரைஸை கைலாச சத்யரித்தி அப்படின்ட்டு ஒரு இந்தியனோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் கேர்ள் எம்பவர்மெண்ட்டுக்காக போராடிட்டு இருக்க ஒரு மனுஷனே சொல்லலாம். இன்ன வரைக்குமே பாகிஸ்தானில் குளோபல் லெவலில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க ரெண்டே பேர் தான். ரெண்டாவதாக நம்ம மலாலாவை சொல்லலாம். முதல்ல வந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்துல் சலாம். இவர் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸிஸ்ட்டு. 1979 அப்பே வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டார் பாகிஸ்தானுக்காக. இவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினாலுமே அங்கே பாகிஸ்தானை சேர்ந்தவங்களாம் இருந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய செலிப்ரேஷனுக்கெல்லாம் போகலை. இந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணிடுச்சு, 17 வயசு பொண்ணுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்று மிகப்பெரிய ஒரு வேலையெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள கொஞ்சம் தூற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது மலாலா டே அப்படின்னு சொல்லி ஒரு நாளை வந்து இவங்களுக்குனே வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த நாளோட என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 ஜூலை 2013. இந்த நாளில் வந்து மலாலா டேன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க யூஎஸில். இவங்க இந்த யூஎஸில் வந்து இதை வந்து பண்ணும் போது இதை இந்த நாளை வந்து எனக்காகன்னு சொல்லி நான் எடுத்துக்க மாட்டேன், யார் யார் வந்து இந்த பாய் ஆகட்டும் இல்லை கேர்ள் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு உமன் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே யார் அவங்களோட ரைட்ஸுக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டே வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மலாலா அப்படிங்கிறவங்களோட ஷாலை இந்த நோபல் ப்ரைஸ் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னுமே வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் அவங்களோட மேல் படிப்புக்காக ஒரு 17 வயசுலேயே வந்து இவங்க இவ்வளோ பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மேல் படிப்புக்காக வேறு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு மூவ் பண்ணுறாங்க. லண்டனில் போய் நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு 2017-18 அந்த ரேஞ்சில் வந்து திரும்பி பாகிஸ்தானுக்குள்ளே வந்திருந்தாங்க ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு. அப்போ வரும்போது டைரெக்டாக வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து இது மாதிரியெல்லாம் அவங்க ஏற்கனவே தாலிபன்ஸை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாதிரி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னருக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸே கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் ஒரு யங்கஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வின்னரோட ஸ்டோரி. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல டாபிக் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சொல்லி உங்களுக்கு காட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கேஜாக இருக்கிறதுக்கு அது யூஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.